பார்த்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு பாருக்கு. ஸோ இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அத்தனை வண்டிங்க வந்து இடித்து அந்த லாரி கவுந்து அண்ட் இந்த போக்குவரத்தில் பயணம் பண்ணுற எல்லாருமே இந்த இடத்துல போய் பார்த்துருக்கிறதாகவும், நீங்களே ஏன்டா இந்த ரோட்டில் வரீங்க என்ன கேட்டகரியில செய்யறதுன்னு எனக்கே சுத்தமா புரியல. ஆனா இங்க பேய்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நடமாடுறாங்கன்னு நிறைய பேரால் நம்பப்படுது. இந்த ஊர் மக்கள் அண்ட் இந்த போக்குவரத்துல பயணம் பண்ற எல்லாருமே இந்த இடத்துல பேய் பார்த்துருக்கிறதாகவும், அது இல்லாம இந்த இடத்துல வந்துட்டு ஏகப்பட்ட கொடூரமான மரணங்கள் நடந்திருக்கிறதாகவும் எனக்கு நிறையவே இதை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ நான் கண் கூடவே வந்துட்டு நிறைய தடவை நான் பார்த்து இருந்திருக்கேன். ஏன்னா இந்த லைன்ல வந்துட்டு நான் அடிக்கடி போயிட்டு வர ஒரு லைன். ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு நான் பைக்ல போறதுனால என்னால எடுக்க முடியாது, அதாவது வீடியோ எடுக்க முடியாது. இன்னைக்கு வந்துட்டு இது எப்படியாச்சும் உங்களுக்கு காட்டணும். அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு பாருக்கு. ஸோ இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் நின்று அதுக்கப்புறம் தான் வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு மூவ் ஆயிருக்கேன். ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்த நான் கவர் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் அதாவது வீடியோ அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன் நான். இது வந்துட்டு ஏகே அண்டு பசங்க தான் வந்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த ஜாக்கிரே தூக்கம் வருதா? ஆமாம், உனக்கு கடத்தி கூட்டு போய் நான் வச்சு இது பண்ண போகிறேன். ஸோ நம்ம குணாவும் வந்திருக்கான். ஸோ அண்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்திருக்கான். ஏகே, ஸோ இந்த இடத்த பற்றி உன்னோட உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த இடமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது வந்ததுலேருந்து, அந்த ஆக்சிடென்ட் பார்த்ததுலேருந்து. மறந்துட்டேன், இது தொப்பூர் கணவாய் தான் போயிட்டு இருக்கேனான்றதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் டேய் நம்ம தொப்பூர் கணவாய் வந்துட்டோம்டா அப்படின்றதே எனக்கு. தோப்பூர் கணவாயா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மனுஷன் எங்கே கூப்பிட்டு போகிறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். போகிற போதே நல்லா ஒரு சுபகமாக ஒரு காரியத்தை பார்த்துட்டு போற மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு போகுது. இந்த இடத்துல வர்ற வண்டியும் ஒரு மாதிரியா தான் ஓட்டு வரானுங்க. நார்மலா ஓட்டுவோம் இல்ல, லாரி வர்றதும் லாரியா வர்றது இல்ல. அது எமாண்ட அந்த இது ஒரு கயிறை தூக்கி போட்டு இழுத்து அடி கொண்டு போறோம் மாட்டல. அது மாதிரிதான் வந்துட்டு இருக்கானுங்க. பாப்போம் இந்த சைடு போனா என்ன போகுது தெரியல. தூக்கம் தான் சொக்குது. நிறைய அமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஜாக்கி 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 சான் என்ன முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அத்தனை வண்டிங்க வந்து இடிச்சு அந்த லாரி கவுந்து ஒரு லாரி வந்துட்டு அத்தனை வண்டி இடிச்சிருந்ததாக நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறைய வந்துட்டு லேடி அதுல. ஆமா, நிறைய பேர் வந்துட்டு அதுல இறக்கப்பட்டிருந்தாங்க. இந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு டேஞ்சரஸ் ரோடு தான் இந்த தோப்பூர் கணவாய் ரோடு. ஒரு பயங்கரமான இடம் கேசி. இப்போ எங்களுக்கு நெகட்டிவ் ஃபீல் பயங்கரமா ஆகுது. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது விஷயமும் இருக்கு. தோப்பூர் கணவாய் அந்த தாண்டி தோப்பூர் கணவாய்க்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல அதிகமா அந்த கொள்ளை சம்பவங்கள் திருடுங்க அந்த சைடு நிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமான ஒன்னு இருக்கு. இப்ப பிளஸ் இந்த மாதிரி திருடர்கள் வந்து என்ன செய்வாங்களோ அந்த முட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இந்த முட்டையெல்லாம் வந்து கார்ல அடிச்சுட்டு இந்த வைப்பர் போடும் போது என்ன ஆச்சு மொத்தமா இதாயிடும். முட்டை போடும் போது வைப்பர் போட்டுறாதீங்க கலந்து கொண்டோம். அந்த அது மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. நியூஸ் சேனல் தாத்தா நியூஸ் சேனல் வச்சிருக்காரு. அவரு மூத்தா போய் பல வருஷம் ஆச்சு. மணி பாத்தீங்கன்னா 2 மணி கரெக்டா. 2 மணி 1:55 1:55 ஒரு ஹாண்டட் பிளேஸ் ஹாண்டட் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். கைஸ் ட்ராவலுக்கு ரெடியாக இருங்க. மறக்காமல் இந்த கோ ஸ்லோன்னு வாய்ஸ் கேட்கும். பயந்துடாதீங்க, பேய் வாய்ஸ் இல்லை, அது மிஷின் வாய்ஸ் தான். ஸோ யாரும் பயந்துடாங்கண்ணா. கேட்குது. ஸோ ரெடியாக இருங்க. சரி, ஏர் பேக்லாம் இருக்குல்ல வண்டியில. ஏர் பேக்கா? அப்படி போவோமா?
போலாமா? ஐயோ என்ன எடுத்தோடே 22 போறேன். மலை ரோடு இது, மலையில ஏறி போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது கியர் மூணாவது கியர்ல நம்மளால மூவ் பண்ணவே முடியும். இங்க மத்தியில நம்ம நிக்க கூடாது, நின்னாதான் பிரச்சனை நமக்கு. என்ன ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்பா பயங்கரமான அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து 24 hours வந்துட்டு போலீஸ்காரங்க அண்ட் ஆம்புலன்ஸு இந்த இதெல்லாம் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பாரு ப்ரோ, வருஷம் வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஏதோ மாநாடுக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கைதி படம் தான் ஞாபகம் வருது. கைதியே என்னது அது? கைதி படம் தான் ஞாபகம் வருது. எந்த லாரிக்காரன் எப்ப இது பண்ணுவோன்னு, அதனாலயே நான் வந்துட்டு மோட்டார் வாகிங் பண்ணும் போதெல்லாம் இந்த சைடு வந்துட்டு வீடியோ எடுக்க மாட்டேன். சரி ஓகே, எப்பயாச்சும் நம்ம ஃப்ரீடமா வரும்போது இந்த சைடு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இது பண்ணேன். ஒருவேளை தாண்டிட்டு நான் தொப்பு இருக்கணும், இதுக்கப்புறம் தான்டா ஏவுகணும் ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன்டா. சத்தியமா தெரியல, ஒரு மாதிரி ஹிஸ்டரியா இருக்கு. திருவண்ணாமலை, சென்னை, தர்மபுரி, சுங்கச்சாவடி மீன்ஸ் டோல் பாஸ் நினைக்கிறேன். செம பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஒரு செக் போஸ்ட் இருக்குமே தோப்பூர் கணவாய் அந்த இதுல டர்னிங் கரெக்ட்ல இல்ல இல்ல, இதுக்கப்புறம் தான் வரும் நினைக்கிறேன்டா. தோப்பூர் போன தடவை வீடியோ எடுக்கும் போது நானே சரத்தண்ணா அதுக்கப்புறம் ஆகாஷ் எல்லாருமே வந்திருந்தோம்ல, வரும்போதும் நாங்க இந்த சைடு தான் வந்தோம். சூறாவளி கிளம்பி நானே இங்க தவழ்ந்துட்டு இருக்கேன்டா. 80 போவாதப்பா, 50 போப்பா.
எண்பதுல போகாது ஐம்பதுல போ, எண்பது வேணாம் ஐம்பதே போதும் எனக்கு. நீ பயமுறுத்துறா, நீ பயமுறுத்துற என்ன தாண்டானே, இந்த டோல்ல கேட்டுருவாமே எங்க வருங்க. காந்தி அது என்னடா தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இப்ப திருப்பி நம்ம டோல் கட்டலாம் போக முடியாது, வேற வழி இல்ல. நான் வரும்போதே நினைச்சேன்டா, எனக்கு அந்த ரோட்டை பார்த்தோன்னே எங்கேயோ இந்த ரோட்டை நான் பாத்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு உள்ள. நான் ஒரு இதுல பாத்திருந்தேன், தோப்பூர் கனவை அந்த இதுல வந்து ஒரு கோயில் சைட்ல வந்து ஒரு ஒரு பாதை ஒண்ணு போகுமா, நம்ம ஆபீஸ் சைட்ல ஒரு ரோடு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்லதான் அதிகமா அந்த திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். அந்த ரோட்ல தானே நாங்க போய் உச்சா வச்சுட்டு வந்தோம் அன்னைக்கு. அதே மாதிரி திருட்டு சம்பவமும் அதிகமா இருக்கு, முட்டை அடிக்கிற விஷயங்கள்லாம் அங்க அந்த இடத்துல அதிகமா நடக்கும். முட்டை நமக்கு அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிய வேண்டும். சோ இது எல்லாம் பேசஞ்சருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, ஒரு அட்வைஸ் அட்வைஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம தொப்பூர் கனவைய தாண்டியாச்சு. தண்ணி லாரிலடா. ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், இந்த வந்துட்டு தொப்பூர் கனவாய் வீடியோன்னு தான் நாங்கள் எக்ஸாம்பிள் டைட்டில் வச்சுருக்கோம். ஆனால் தொப்பூர் கனவாய் வீடியோட அடுத்த வீடியோ வர்றதுக்கான பெரிய அப்டேட் ஒரு வீடியோ வச்சுக்கோங்க. சேனலில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது, அது 100% நான் வந்துட்டு உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, பயங்கரமான வீடியோ இருக்க போது. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம டீம்மேட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவங்க சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவை அள்ளி தெளிக்காமல் கிள்ளி தெளிக்காமல் அள்ளி தெளிச்சு விடுங்க. ஸோ டாடா பாபாய், சி யூ அடுத்த வாரம். சி அடுத்த வாரம் இப்போலாம் வார வாரமாக வீடியோ போடுறோம், ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பாபாய். Oh no! Oh no! Oh no! Oh no!